காய்ஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ப்ரோமோ பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்னென்னா, தேர்ட் ப்ரோமோ, ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 6 டைட்டில் யாருக்கு போகக்கூடாது, யார் வாங்கக்கூடாது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன் வாங்கக்கூடாதுன்ற மாதிரி கமல் சார் ஒரு கேள்வி கேட்குறாரு. மொத்த ஹவுஸ் மேட்ச்சும் ஒரே நேம் தானே சொல்லுவோம், அதில் மாற்றுக்கிறதே இல்லைல்ல. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷிவின் சொல்கிறாங்க சார், அசீம் சார் என்ன சார் அவர் கேம் விளையாடுறத விட மற்றவங்க கேமை டிஸ்டர்ப் பண்ணி தான் அதிகமாக கேம் விளையாடுறாரு அப்படின்ற ஒரு ரீசன் ஷிவின் கொடுக்குறாங்க. சரி, அடுத்ததான் வந்து நம்ம மைனா சிரிச்சுக்கிட்டே ஹி அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. என்ன ரீசன் கொடுத்தாங்கன்னு தெரியல, சிரிக்கிறது மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கதிரவனும் அசீம் தான் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே அசீமை தோற மற்ற எல்லாரும் அசீம்னு சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ரக்ஷிதா கேட்கும்போது ரக்ஷிதாவும் அசீம் தான் சார் அப்படின்ற மாதிரி அசீம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏடிக்கே ஒரு விஷயத்த சொல்றாரு, சார் எல்லாரும் அசீம் கிட்ட பேச பயப்படுறாங்க, ஸோ தன்னுடைய டிக்னிட்டி சுயமரியாதையை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக பயந்து பயந்து பேசுற மாதிரி அசீம் கிட்ட இருக்குது அப்படின்றது ஓப்பனாகவே சொல்றாரு. கண்டிப்பா அது உண்மைதானுங்க. இப்போ நீங்க டாஸ்க்ல போயிட்டு அசீம் நீ போய் செஞ்சது தப்புன்றது யாரு நீங்க நேராக யாருனா போய் சொல்றாங்களா, சொன்னா அவர் யூஸ் பண்ற ஒரு சில வேர்ட்ஸ் வந்து மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி தானே இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே இல்லையே. எத்தனை பேரை காயப்படுத்திருக்காரு, நம்ம அமுதவானனா இருக்கட்டும், இல்ல நம்ம யாரு ஆயிஷாவா இருக்கட்டும், சோ பல பேரை காயப்படுத்திருக்காருல்ல, சோ அந்த மாதிரி காயப்படுத்தாம இருக்க விக்ரமனா இருக்கட்டும், எல்லாரையும் காயப்படுத்திருக்காரு. சோ தம்ம அவங்களோட சுயமரியாதையை காப்பாத்திக்கிறது அவங்களோட கடமை, சோ அதை வச்சு யோசிக்கிறாங்கன்றது கரெக்டு தான், அது கரெக்டான பாயிண்டா தான் எனக்கு படுது. அதுக்கப்புறம் விக்ரமன் வந்து சொல்றாரு, சார் அந்த தப்பு பண்ணதை வந்து ரியலைஸே பண்ணாம இன்ன வரைக்கும் அப்படியே டிராவல் ஆகிட்டு வந்து வச்சு செய்வேன் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, அது அப்படியே கண்டினியூஸா டிராவல் ஆகுறதுக்கு டைட்டில் டிசர்விங் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ரீசனை சொல்றாரு. ஸோ அவர் வந்து தப்பை திருத்திக்காம திரும்ப வந்துட்டு இருக்காரு அப்படின்னோடனே, ஸோ எனக்கு பொறுத்தவரையும் நான் கம்பேர் பண்றேன் அசீமை ஸ்டார்டிங் வீக்ல இருந்து இந்த வரைக்கும் வீக் வந்து அசீம் வந்து, ஸோ அதை மாத்திருக்காரான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு, பேசுற வேர்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு, இதெல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. பட் அந்த மாடுலேஷன் மொத்தமாக மாறியிருக்கான்னு கேட்டீங்கன்னா மாறல. ஸோ அந்த வேர்ட்ஸ் யூசேஜ் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு, கண்ட்ரோல் பண்ணாமல் இல்லை, கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு, அது நம்ம சொல்லிதான் ஆகணும். பட் அந்த இதை வந்து திரும்ப திரும்ப நடக்குது. ஸோ அந்த கோவத்தில் வர வார்த்தைகள் வந்து, ஸோ திரும்பி மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி உதாசீனம் படுத்துகிற மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதை தான் அங்கே பேசுகிற மாதிரி தெரியுது. பட் இதெல்லாம் இவங்க பேசலாம், ஹவுஸ் மேட்ச் என்ன வேணாலும் டிசைட் பண்ணலாம், என்ன வேணாலும் அவங்க டைட்டில் தகுதி இல்லை இதெல்லாம் சொல்லிடலாம். பட் அந்த டைட்டில் தகுதியை வந்து மக்கள் ஓட்டில் டிசைட் பண்ணால் இப்போதைக்கு ஓட்டிங்கில் லீடிங்கில் இருக்கிறது அசீம் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, மக்கள் நினச்சா அசீமுக்கு தான் டைட்டில், மக்கள் நினச்சா இல்லை நினச்சிட்டாங்க, பட் டைட்டில கொடுக்கறது எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த வகையில் வீட்டில் என்ன வேணாலும் வீட்டுக்குள்ளே என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், பட் வெளியே இருக்க மக்கள் எல்லாருமே மக்கள் நாயகனாக தான் அசீமை பார்க்குறாங்கன்றது தான் உண்மை. பட் இன்னொரு கொஷினுக்கு நான் அது நான் லைவ் வரேன், அடுத்த வீடியோவிலேருந்து லைவ் வரேன் கைஸ், லைவில் வாங்க. ஸோ அதுக்கப்புறம் லைவில் பல விஷயங்களை பேசலாம்.